उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्पुरपरम्पराये नमः. இப்போ இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய முதல் பாதமான வைராக்கிய பாதத்துல முதல் அதிகரணம் சதந்தர சுவாமி மன்னிச்சிருங்க சுவாமி, ரொம்ப உள்ளமா கேக்குறது, அது கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன், மன்னிச்சிருங்க சுவாமி. கிட்டதான் வச்சு சொல்லிட்டு இருக்கடியே. இல்ல இன்னும் தெரியல, எப்பவும் கேக்குற மாதிரி கேட்கல, மொள்ளமா கேக்குறது, ரொம்ப ஃபீபிளா இருக்கு. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறதா? இப்போ கேக்குறது, ஆனா அது மொள்ளமா தான் கேக்குறது. இப்ப ஹெட்போன் எடுத்துட்டேன், இப்ப கேக்குறதா? இப்ப நன்னா கேக்குறது சுவாமி, நன்னா கேக்குறது. தாசன் தாசன் மன்னிச்சிருங்க சுவாமி. தாசன் தாசன் இப்ப இதுல சுதந்திர பிரதிபத்தி அதிகரணம் அப்படின்னு முதல் அதிகரணத்தினுடைய பேர். பொதுவா இந்த பாதத்துல இருக்கக்கூடிய ஆறு அதிகரணங்கள்லயுமே இந்த பஞ்சாக்னி வித்தியன்னு ஒரு வித்தியை, அந்த வித்யா விஷயகமான விசாரம் தான் இங்க பண்ணப்படுறது. இது பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு என்ன அது பேர் அப்படின்னாக்கா, சாந்தோக்கிய உபனிஷத்துல அஞ்சாவது பிரபாடகத்துல இது வருது, ஆறாவது பிரபாடகத்துல அதாவது அத்தியாயம் மாதிரி அதுல சத்வித்யை உத்தாலகர் ஸ்வேதகேது அப்பா பிள்ளை ஆச்சாரியர் சிஷ்யர் இந்த ஸ்வேதகேதுவுக்கு எல்லாம் உபதேசிச்சுடுற. இந்த ஸ்வேதகேது வந்து பாஞ்சால தேசத்துக்கு போறான், அங்க போனா அந்த ராஜாவுக்கு ஒரு பந்து, ராஜா இல்ல ஆனா ராஜாவுக்கு பந்து, அவனுக்கு பிரவாகணன் அப்படின்னு பேர். இந்த ஸ்வேதகேது போன உடனே அந்த ராஜா அவனுடைய பந்து பிரவாகணன் சில கேள்விகள் கேட்கிறார், அஞ்சு கேள்வி. முதல்ல அப்பா எல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணிட்டேரா அப்படின்னு கேக்குற, எல்லாம் பண்ணிட்டேர் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவன் என்ன பண்ற, அஞ்சு கேள்வி கேக்குற. அஞ்சு கேள்வி கேக்குறச்ச அஞ்சு கேள்விக்கு இவனுக்கு பதிலே தெரியல. உடனே ராஜா பிரவாகணன் வந்து, அப்பா எல்லாத்தையும் உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன்னு சொல்றேன், ஒண்ணு கூட உனக்கு பதில் தெரியலையே அப்படின்னு உதாசீனமா பேசிடுற. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு. அந்த கஷ்டத்தோட நேர தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரான் இவன். உத்தாலகர் கேக்குற, அப்பா என்ன இது அப்படின்னு கேட்டாக்க, என்ன இதுவோ மாதிரி இருக்க, நீ வந்து பொய் தானே சொன்னேன், எனக்கு வந்து எல்லாத்தையும் உபதேசிட்டேன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கிச்சு எனக்கு வந்து ராஜா இத மாதிரி என்ன நீ கேட்டிருக்க உங்க அப்பா கிட்ட அப்படின்னு எனக்கு கேட்டுட்டேன் ராஜா பிரவாகணன், அதனால எனக்கு நீ போய் சொல்லிட்ட, எனக்கு எல்லாமே உபதேசிக்கலையே அப்படின்னுட்டு சேதக்கு ஏதோ அப்பாட்ட கேக்குற. அப்பா சொல்ற, அப்பா எனக்கு கணக்கு தெரிஞ்சிருந்தேன்னா உனக்கு நான் உபதேசிக்காம இருப்பனா, எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி விடுற அந்த ராஜாவினுடைய சபைக்கு. ஸ்வேதகேது படிச்சு முடிக்கச்சு 24 வயசு, உடனே கிளம்பினா கூட அவன் அப்பா குறைஞ்ச பட்சம் 50 வயசு இருக்கும் இல்லையா, அந்த வயசுல அவர் படிக்கிறதுக்கு ஓடுற. ஞான வேட்கைன்றது எப்படி இருக்கு அது? அவர் அங்க போன உடனே ராஜா பிரவாகணன் எழுந்துட்டு விடுறாரு, ராஜன் பந்து பிரவாகணன் எழுந்துட்டு விடுறான், எழுந்துட்டு கையை குறிப்பிட்டு எழுந்துடணும், அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன், பாத்தியம் சமர்ப்பிக்கிறேன், உமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றான். உடனே இவர் என்ன பண்ற, வந்து எனக்கு பணத்தை வச்சுன்னு நான் என்ன பண்ண போறேன், கிமனையன வித்தையன, நான் பணத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறேன், என் பிள்ளை கிட்ட நீ சில கேள்விகள்லாம் கேட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரியல சமாதானம் தெரியல, அந்த சமாதானம் என்ன, அந்த கேள்விகள் என்ன, அது சமாதானம் என்ன அப்படின்றத எனக்கு நீ உபதேசிக்கணும் அப்படின்னு ராஜா கிட்ட வந்து பிரார்த்திக்கிறார். இவன் ராஜா பார்க்கிறான், சரி
ब्राह्मण विद्य विद्य क्षत्रियन अब राजा तर और वार्ता आश्चर्य पांग वस ब्रह्मचर्य अब ब्रह्मचारिया अब कुे अल भोग अनुभव कूड़ा वासी समय भोग अनुभमे एंमूड़ा नियमोड़ और ब्रह्मचारी एप्डीणा पार्ताल तीर्थ सुखमे कूड़ा एंर इतने इप्ली सापड़ो अभी सापड़ा कंबो नियमोड़ा या स्वामी अदारा इतना अंजर मणि की आर मणी की तीर्थ मणि की करेक्टा वंरण अंद पद्धति शिष्य ना ज्ञान वो नियमोड़ वासी वस ब्रह्मचर्य अब इवर कर्म अनुष्टिक्रो याद अनुष्टिक्राले तुरी वरा अर्चिरादि मार्गम पितृवायनम देव मार्गम धूम मार्गम इन रे मार्ग भेदमें अोकवा यार अब कड़स अंजाव आहुद अंजाव होम पुरुषन अब पंचभूत पुरुषन एपड़ी पेर वांगी पेर वर्द अंजु केवी इंपान अंदमि तुरी वर्ग्रां अर्चिरादि मार्गम पितृ मार्गम धूम मार्गम इत रेम भेदमें अोकते अड़े मट स्वर्गतो मोक्षो अड़यामे सब पे नरकवाप्ति नरक लोकतमाटी मुड़पुमा केक्रवजा प्रवाहन कड़सी केवीत पंचम्याम आहुत आपह पुरुष वचसो भवंती अब तेजिया अंजाव आहुति होम जल पंचभूत पुरुष वचसो भवंती पुरुषन अदा गर्भमा उन को अब प्रवाहन केल कदल इवर केक्रे पिट कैटा उपदेश राजा वो उद्दालक उपदेश उपदेश इंद्रिय अंज अग्न इवन यागत पड़िटा यागत पड़ने उन्े इंह वियोग मरण पिंग्रा कमय नोकम स्वर्गलोकम अग्नि अग्निया अंद अग्न भूत सूक्ष्म नम उड़िया नम उड़ स्थूल शरीर नमक मरणते अड़ो अरणते अड़ेना भूत सूक्ष्म पंचभूत सूक्ष्म अंशोड़ सर्दा ना पवे इंद्रियोड़ सर्दा ना पवे इप्ली समय अवर्गलोकम मोदल अग्नि अंद अग्न भूत सूक्ष्मोड़ इवन अर्पम पड़ होम नापड़ा उड़े परणाम अब मोदल अग्नि स्वर्गलोकम अविष्य अब भूत सूक्ष्म
இந்த பூத சூக்ஷ்மங்கள் தான் ஹவிஷம். அதுல இருந்து உற்பத்தி ஆறு என்னது அப்படின்னாக்க, திவ்யமான இவனுக்கு உடம்பு கிடைக்கிறது, ஜொலிக்கிற உடம்பு கிடைக்கிறது. ஏன்னா சொர்க்கலோகத்துக்கு போனா அந்த சொர்க்கலோகத்தை அனுபவிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு திவ்யமான உடம்பு இருக்கணும், ஜொலிக்கிற உடம்பு இருக்கணும். அந்த மாதிரி அமிர்தமயமான உடம்பு உண்டாகிறது. இது முதல் அக்னி. முதல் அக்னியில ஸ்ரத்தா, அதாவது ஜலம், அதாவது பஞ்சபூதங்களுடைய சூக்ம அம்சங்கள், இவைகள் ஹவிஷு. அதிலிருந்து உற்பத்தியானது சோம ராஜான்னு பேர், அதாவது அமிர்தமயமான உடம்பு. அதோடு அந்த சொர்க்கலோகத்தை அனுபவிச்சு முடிச்சான்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, இந்த அமிர்தமயமான உடம்போட கூடிய வின மேகம் இருக்கு பாருங்க, மேகம்ன்றது ரெண்டாவது அக்னி. அந்த அக்னியில இந்த அமிர்தமயமான உடம்ப ஹோமம் பண்ணி விடுறதுங்க. அதுல என்ன ஆகும்னாக்க, மழையா மாறுறது. அது மழையில நாமெல்லாம் அதுல இருக்கும். நான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன்னாக்க, சொர்க்கத்தை அனுபவிச்ச உடனே என்னுடைய பூத சூக்ஷ்மங்களோட நான் அமிர்த திமயமான தேகத்தை உடையவனா இருப்பேன். என்னை எடுத்து மழை மேகம் இருக்குதே, அந்த மேகம் ரெண்டு விதமானது. மழை பெய்யாத மேகம், மழை பெய்யற மேகம். அந்த மழை பெய்யற மேகத்துல என்னை வந்து சேர்த்து விட்டுருவது. இதான் ரெண்டாவது அக்னியில ஹோமம். இதுல அமிர்தமயமான உடம்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஹவிஷு. அது என்ன ஆகிறது, விருஷ்டியா மழையா மாறிடுறது. இந்த மழையானது எங்க பெய்யறது, பூமியில தான் பெய்யறது. பூமியில மழை பெஞ்சதுன்னாக்கா, அப்போ பிருத்திவிங்கிறது மூணாவது அக்னி, மூணாவது அக்னி. அந்த மூணாவது அக்னியில மழைங்கிறது ஹோமம் மாதிரி, அதாவது ஹவிஷா ஆயிடுறது. அது மழை பெஞ்சதுன்னாக்கா அதுல தானியங்கள் வளர்றது, தானியங்கள் வளர்றது. அது அதாவது அன்னம், அந்த அன்னமா வர்றது. அது அதை புருஷாலும் சாப்பிடுறா, ஸ்திரீகளும் சாப்பிடுறா. இப்ப புருஷன் சாப்பிட்டான்னாக்க, இப்ப புருஷனானவன் நாலாவது அக்னி. நமக்கு இந்திரியங்கள் தானே பசியை உண்டு பண்றது. அந்த இந்திரியங்கள் நாலாவது அக்னியான நமக்கு புருஷனிடத்துல ஆம்பளை இடத்துல இந்த அன்னத்தை சேர்க்க வைக்கிறது. அன்னத்தை நம்ம சாப்பிட்டோம்னாக்க அதுல வீரியமா உண்டாகிறது, ரேதஸ் உண்டாகிறது. அதன் பிறகு இந்த இந்திரியங்கள் என்ன பண்றதுன்னாக்க, ஒரு புருஷனை ஆசைய, அதாவது சரீர ஆசைய உண்டு பண்ணி தன்னுடைய மனைவியிடத்துல சேர வைக்கிறது. ஸ்திரீங்கிறவும் அஞ்சாவது அக்னி. அந்த அஞ்சாவது அக்னியில இந்த இவனுடைய வீரியத்தை சேர்க்கிறான் இல்லையா, அது அதுதான் ஹவிஷு. இப்ப அஞ்சு அக்னிகள். முதல் அக்னி சொர்க்கலோகம், அதுல பூத சூக்மங்கள் தான் ஹவிஷு. ரெண்டாவது அக்னி மேகம், அந்த மேகத்துல அமிர்தமயமான உடம்பு ஹவிஷு. மூணாவது அக்னி பூமி, அந்த பிருத்வி, அதுல ஹவிஷு எது அப்படின்னா மழை. அதுக்கப்புறம் மழையினால உண்டானது எது பூமியில, தானியங்கள். அந்த தானியங்கள்ல நாமெல்லாம் ஒட்டின் இருக்கோம், அந்த தானியங்கள்ல ஒட்டின் இருக்கோம் நாம. அந்த தானியங்களை நாம சாப்பிடுறோம், புருஷாலும் ஸ்திரீகளும் சாப்பிடுறா. இப்படி சாப்பிடுற சமயத்துல அது வந்து உடம்புல புருஷனா இருந்தான்னாக்கா அவனுக்கு ரேதஸா மாறுறது, ஸ்திரீகளா இருந்தாக்கா சுக்லமாக மாறு. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்றதே, அந்த இது நாலாவது அக்னி ஆயிடுத்து புருஷன், அவங்க கிட்ட அன்னம் சாப்பிட்டுட்டான், அது ரேதஸ்தாம இருக்கு. அஞ்சாவது அக்னிங்கிறது இந்த ஸ்திரீகளாகிய அஞ்சாவது அக்னி. அந்த அக்னியில தன்னுடைய ரேதசைவம் சேர்க்கிறான், அது கர்ப்பமா மாறுது. அப்படின்னு வந்ததுனால இது வந்து அஞ்சாவது ஆகுதியில புருஷ வசசு, புருஷன் பேர் வாங்கிறது. அது பரிந்தோம். இதே இப்ப நம்ம தானியத்துல இருச்ச புருஷன் நம்ம சொல்றது இல்லை, மழையை பார்த்து புருஷன் சொல்றது இல்லை, குழந்தைன்னு சொல்றது இல்லை. எப்போ ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துல ஒரு கரு உற்பத்தி ஆகிறதோ அப்பதான் ஒரு குழந்தை, ஒரு பிரஜையானது, சந்ததி இது விருத்தி ஆகிறது, வம்சம் விருத்தி ஆகிறது, ஒரு குழந்தை பிறக்க போறது, பிரஜை பிறக்க போறது அப்படின்னு சொல்றோம். அது ஸ்ரீ பிரதியோ புருஷ பிரதியோ ஏதோ ஒண்ணு.
ஆக இப்படி அஞ்சு விதமான அக்னிகள் அஞ்சு விதமான ஹவிஷு இந்த அஞ்சு ஹவிஷுக்கள் அஞ்சு அக்னிகள் இதுதான் பஞ்சாக்னி வித்யை பஞ்சாக்னி வித்யை அப்படின்னுட்டு சாந்தோக்கியம் உபனிஷத்து பிரகதாரண்யக உபனிஷத்து இதெல்லாம் சொல்றது இதுல இங்க இதுல பாத்தீங்கன்னாக்க இதுல என்ன அர்த்தம் இதனால என்ன வைராக்கியம் உண்டாகும் அப்படின்னாக்க பாருங்க நம்ம இந்த லோகத்துல இருக்கோம் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம் கர்மாக்களை அனுஷ்டிச்சு இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போறோம் கொஞ்ச நாள் அங்க சொர்க்க போகும் அது முடிஞ்ச உடனே நம்மள ஹோமம் ஹோமியமா ஆயிடுறோம் ஹவிஷா மாறிடுறோம் மழையில மழையா மாறுறோம் மழை கொட்டுறது அதுல பூமியில வந்து விழறது அது தானியமா மாறுறது அசேதன பிராயமா இருக்கும் அசேதன பிராயமா நாம இருக்கிறதுனால அது அதை வந்து சாப்பிடுறான் புருஷன் புருஷன் சாப்பிட்டான்னாக்க அது ரேசஸா உற்பத்தி ஆறுது அந்த ரேசஸ் ஆனது எந்த வழியா வந்து சேர்றது ரேசஸ் ஆனது எந்த வழியா ஸ்ரீகிட்ட போய் சேர்றது சரி அந்த ஸ்ரீகிட்ட போற வழியும் எது அதன் பிறகு கர்ப்பமா கர்ப்பம் தரிக்கிறாவோ கர்ப்பம் தரிச்ச உடனே அவோ சாப்பிடுறதுதான் இவனுக்கு கிடைக்கிறது அந்த பிரஜைக்கு கர்ப்பத்துல இருக்கச்சே அந்த கர்ப்பத்துல வசிக்கிற சமயத்துல எத்தனையோ அசௌகரியங்கள் எத்தனையோ அசௌகரியங்கள்லாம் இருக்கு இப்படி எல்லாம் பார்க்கிறான் அவன் கஷ்டப்படுறான் சரி பத்து மாசம் ஆன உடனே எந்த வழியா வரான் வந்தாக்க எத்தனை உபதிரவங்கள் இம்சைகள் இந்த பிரபஞ்சத்துல இது திரும்ப திரும்ப புனர்விஜனம் புனர்பி மரணம் புனர்பி பாசம் ஜடவே சயனம்னு திரும்ப 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 மாறிண்டே இருக்கு இது இத மாதிரி வந்ததுன்னாக்க உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இது இன்னும் பெரிய ஆனந்தம் பெரிய சுகம் நினைச்சுக்கிறோம் ஆனால் அது எவ்வளவு கடினம் அந்த குழந்தையா புறக்கச்ச நாம நினைச்சுட்டு இருக்கோம் குழந்தைய நம்ம தாளாட்டுறோம் கொஞ்சம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் அந்த குழந்தை எவ்வளவு உபதிரவப்படுறதுன்றது அதுக்குதான் தெரியும் அது எத்தனை கஷ்டப்படுறது அது கொண்டாடுறோம் குழந்தைய நம்ம கொண்டாடுறோம் நினைக்கிறோம் ஆனா அதுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு இல்ல இல்ல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு இப்படி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது அது அதன் பிறகு படிப்பு அதன் பிறகு சம்சாரம் குழ கல்யாணம் கார்த்திகை திருப்பி இது அப்படியே ஒரு யந்திரம் மாதிரி போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட யந்திரமான ஒரு ஜீவனத்துல என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இதெல்லாம் விஷ மிஸ்ரமான மது அப்படிங்கிற தேன் தேன்ல ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷம் அந்த தேன் ரெண்டும் நமக்கு போக்கியமான விஷம் சர்வாத்தனா நமக்கு பிடிக்காதுதான் அந்த தேன் ரொம்ப திதிப்பா இருந்தா கூட இந்த இது இருக்கு பாருங்க விஷம் கலந்துருத்தோன்ன அந்த தேனுக்கு என்ன மரியாதை இதர நீதியில வரும் நான் ஒரு அடர்ந்த காட்டுல இருந்து இன்னொரு அடர்ந்த காட்டுக்கு தப்பிச்சுத்தேன் இந்த பக்கம் போனா மதம் பிடிச்ச யானைகள் புலிகள் சிங்கங்கள் நரிகள் பாழஞ்ச கணத்துல கணத்துல குதிப்பான் கீழே பார்த்தா சர்ப்பங்கள் பாம்புகள் இருக்கும் கடைசியில ஒரு செடியை பிடிச்சுண்டு இது பண்ணுவான் செடியை பிடிச்சுன்னு தொங்குவான் அந்த செடியினுடைய வேற எலி அத நாக்கால அறுத்துட்டு இருக்கும் அந்த சமயத்துல பயந்துட்டு ஆணும் வாயை திறப்பான் அப்ப எங்கேந்தோ மேலேந்து ஒரு சொட்டு தேன் நாக்களப்படும் அந்த நாக்களப்பட்ட தேன் ரொம்ப மதுரமா இருக்குது அவனுக்கு உடனே பாம்ப மறந்தான் எலி கடிக்கிறத மறந்தான் இந்த யானை புலி சிங்கம் நரிகள் அத்தனையும் மறந்துட்டான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த தேன் வாயில பட்டது இல்லையா அதுதான் பரமானந்தம் நினைக்கிறான் சம்சார சுகம்ன்றது இப்படிப்பட்டதுதான் அதனால வைராக்கியம் உண்டாகணும் இப்படி வைராக்கியம் உண்டாகணும்ன்றதுக்கோ அதனால யார் நேத்திய சொன்னோம் அதுக்கோசரம் கொட்டத்துக்கு கூடாதுன்னு யாரும் சொல்லல அதுவே பரம புருஷார்த்தமா இருக்க வேண்டாம் அதனால இந்த மாதிரி அறிந்து கொண்டாக்க இதுல இந்த பஞ்சாக்னி வித்தியனுடைய சுரூபம் என்ன அப்படின்னாக்க இப்ப நான் எப்படி இருக்கேன் இந்த உடம்போட கூடின ஆத்மா நான் நான் நாராயணன் நான் ஒரு மனுஷியன் நான் என்ன சொல்லுவேன் இந்த உடம்போட கூடின நாராயண ஜீவனுக்கு தான் நாராயணன் பேரு
மனுஷன் பேர். இந்த உடம்பு போயிடுத்துன்னு நாராயணன்ற பேர் போயிடும், நாராயணன் இருந்தான் அப்படின்னு தான் இருக்கும். அதனால இந்த உடம்போட கூடின ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கிறது, ஷரீரியா இருக்கிறது பரமாத்மா, அவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவ சரீரக பரமாத்மா, பரமாத்ம சரீரக ஜீவன், பரமாத்மாவை ஷரீரியாக உடைய ஜீவன், இப்படி தெரிஞ்சுக்கணும். இத மாதிரி தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த உடம்போட கூடின ஆத்மா, அந்த உடம்ப விட்டுடுங்கோ, இந்த ஆத்மா ஜீவன், ஜீவனுக்கு ஷரீரியா இருக்கிறது யாரு, பரமாத்மா, அவனை அறிந்து கொள்ள வேண்டும். பிரகிருதி வியுக்த ஜீவ ஷரீரக பரமாத்மா, இத தெரிஞ்சுக்கணும். பிரகிருதினா உடம்பு, உடம்பு இல்லாமல் இந்த ஆத்மஸ்வரூபம், இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆத்மாவா இருக்கிறது பரமாத்மா, அப்படி தெரிஞ்சுக்கணும் சரீராத்ம பாவேன்னு. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறத பஞ்சாக்னி வித்யினுடைய சுரூபம் அப்படின்னு சொல்ற. அங்க வசனம் இருக்கு, தத்யை தது ஏ இத்தம் விதுகு, இவ்வாறாக எவர்கள் உபாசிக்கிறார்களோ. இவ்வாறுன்னா என்ன அர்த்தம், ஜீவ சரீரக பரமாத்மா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், அத மாதிரி உபாசிக்கணும் அப்படின்றத பத்தி இங்க சொல்றது. அதனால இதுக்கு பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு பேர். இந்த பஞ்சாக்னி வித்யை இதை அறிந்து கொண்டாக்க, அத மாதிரி எந்த உபாசனம் பண்ணினாலும் இவனுக்கு அர்ச்சிராதிகதி வரும். தது ஏ இத்தம் விதுகு ஏஜேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு அர்ச்சிராதி மார்க்கத்தை உபதேசிக்கிறது. அதே இவனுக்கு அதெல்லாம் வேண்டாம், வெறும் யாகாதிகளை தான் நான் பண்ணுவேன், மோட்சம்லாம் உபாசனம் பண்ண மாட்டேன்னு பண்ணினான்னாக்கா அவனுக்கு தூமாதி மார்க்கத்தை உபதேசிக்கிறது. அதனால ரெண்டு விதமான மார்க்கங்களையும் இங்க சொல்றதாம். அஞ்சு கேள்வி கேட்டானு இல்லையா ராஜா பிரவாகணன், அதுல எந்த தேசத்துக்கு போவான்னா சொர்க்கலோகத்துக்கு போறா. கர்மிகள் கர்மாவை அனுஷ்டிச்சவா சொர்க்கலோகத்துக்கு போறா. அவன் எப்படி திரும்பி வருவா அப்படின்னாக்கா மேகமா மாறி, மேகத்துல வந்து மழையா மாறி, பிருதிவியில வந்து தானியமா மாறி, புருஷன் கிட்ட வந்து ரேதஸ்வா மாறி, ஸ்திரீ கிட்ட போய் கர்ப்பமா மாறுவான். இத மாதிரி அவன் திரும்பி வருவான். அதுலதான் அர்ச்சிராதி மார்க்கம் என்ன இதெல்லாம் சொல்றது. இதுல இன்னும் சில ஜீவன்கள் எல்லாம் இருக்கு, அவைகள்லாம் என்னன்னாக்க நரகலோகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும். திரும்ப திரும்ப ஜாயஸ மிரியஸ பிறக்கும், ஒரு நாள் இருக்கும் அடிபட்டு போயிடும், திருப்பி பிறக்கும், இப்படியே இருக்கும். நம்ம எத்தனையோ கிருமி கீடங்கள்லாம் பார்க்கணும். இது நாலாவது கேள்விக்கு பதில். அஞ்சாவது கேள்விக்கு பதில் தான், ஒரு ஸ்ரீயனிடத்தில் கர்ப்பமாக புருஷனாக மாறி வளர்றது எப்படின்னு பஞ்சாக்னி வித்தியினுடைய சுரூபம். இப்போ இந்த அதிகரணத்துல என்ன விசாரம் பண்ற அப்படின்னாக்கா, இத மாதிரி ஒரு ஜீவனானவன் இங்கேருந்து கிளம்பி போறான், இங்கேருந்து கிளம்பி போற சமயத்துல இந்த பூத சூக்மங்களோட போறானா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. இந்த பூத சூக்மங்கள் இருக்கே, உடம்புனுடைய சூக்ஷமான அம்சங்கள் இருக்கொள்ளும், அவைகளோட போறானா இல்ல இவன் ஒண்டி போறானா அப்படின்னு கேள்வி. இது ரெண்டுத்துக்குமே உண்டு, மோக்ஷத்துக்கு போச்சா கூட சரி பூத சூக்மங்கள் உண்டு. ஏன்னா இவன் போற வழியில பேசுறான், இவன் பேசிட்டு போறான், அதெல்லாம் வந்து மோக்ஷ தசையிலையும் உண்டு இங்கேயும் உண்டு. அதனால பூத சூக்மங்களோட போறானா இல்லையான்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன் சந்தேகம் வருது அப்படின்னாக்கா, இது வந்து போற வழியெல்லாம் அங்கங்க இருக்க முடியும் பூதங்கள்லாம், எல்லா இடத்துலயும் பூதங்கள் தான் நிறைஞ்சு இருக்குது, எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கணும். இது தனியா ஒரு பூத தோஷங்களோட போனமான்னா அதான் இவன் இவனை எரிச்சுடுறான் ஒழியும், இவன் பரமபதிச்சுடுறான். அதாவது பரமபதிக்குன்னு சொல்லக்கூடாது, என்ன இவன் கர்மி, கர்மட்டன், கர்மட்டனா போயிடவே இவனை வந்து இவனுடைய உடம்பை எரிச்சுடுறான். அது பஸ்ஸே பூதமா போயிடுறது, சாம்பலா போயிடுதுன்னு என்ன வரப்போறது. அதனால பூத தோஷங்கள்லாம் கிடையாது, இவன் உண்டி போறான் அப்படின்னுட்டு போற பட்சம்.
அதற்கு சித்தாந்தம் அது தப்பு. இவன் வந்து அதோட சேர்ந்துதான் போறான். ஏன் அது மாதிரி போகணும் அப்படின்னாக்க, இங்க வந்து கேள்வி பதில் அத மாதிரி இருக்கு. ஸ்ருதி சொல்லிடுத்து, அதுதான் பிரதானமானது. ஸ்ருதி சொல்லிடுத்து, கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு பதில் தெரியல. சேதகேதுவுக்கு உத்தாரகருக்கு எனக்கு தெரியல, நீ சொல்லி கொடு அப்படின்னு கேட்கிறார். அதனால உத்தாரகருக்கு அந்த தான் நிரூபணம் பண்றோம் பிரவாகனன். அதனால இந்த மாதிரிதான் போறான். ஏன்னா இவன் வந்து இந்த பிரவாகனன் அஞ்சு கேள்வி கேட்டான். இவன் போற தேசம் எது, திரும்ப வர்றது எப்படி, அர்ச்சிராதி மார்க்கத்துக்கும் தூம மார்க்கத்துக்கும் வித்தியாசம் என்ன, அந்த மாதிரி அந்த லோகத்தெல்லாம் அடையாதவா யாரு, கடைசியில அஞ்சாவது ஆகுதியில ஹோமத்துல புருஷன் பிரஜை கர்ப்பம் அப்படின்னு எப்படி என் பேர் வாங்கிறது எப்படி, அது தெரிஞ்சிருக்கான்னு கேட்கிறான். இதுல பார்த்துக்கோங்க, அங்க வாக்கியம் என்ன இருக்குன்னாக்க, வேப்தயதா பஞ்சம்யாம் ஆகுதௌ ஆபகா அப்படின்னு, ஆபகான்றதுனால ஜலம் அப்படின்னு அர்த்தம். ஜலம்னாக்க உடம்புல ஜலம் அதிகமா இருக்கு, ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கு. ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறதுனால பஞ்சபூதங்களும் இருந்தாலும் ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறதுனால அதை வச்சுட்டு சொல்றது இது. ஆகையினால அஞ்சு பூதங்களும் சேர்ந்துதான் இவன் அங்கேருந்து வந்து இந்த ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல வசிக்கிறான் அப்படின்னு ஆறுது அது. அதுல ஏற்கனவே சொன்ன பாருங்க, முதல்ல சொர்க்கலோகம், இது ஒரு அக்னி, ரெண்டாவது மேகம், மூணாவது பிருத்திவி, நாலாவது புருஷன், அஞ்சாவது ஸ்திரீ, இப்படி அஞ்சு விதமான அக்னிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலதான் தஸ்மின்னே தஸ்மின் அக்னோ தேவா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னா வரிசையா சொல்லிட்டு வருது. அது ஸ்ரத்தாம் ஜுஹ்வதினா ஸ்ரத்தானாக்க ஜலம்னு பேர். அந்த ஜலத்தை வந்து ஹவிஷ் மாதிரி எடுத்துட்டு அதை இது பண்றா. ஜலம்னாக்க இந்த இடத்துல பஞ்சபூதங்களோட கூடின ஜீவன், அதை ஹோமம் பண்றதுகள் இந்திரியங்கள், அந்த தேவதைகள் எல்லாம் ஹோமம் பண்றது. அத மாதிரி பண்ணிச்சுனாக்க இவனுக்கு இந்த அமிர்தமயமான உடம்பு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் மேகத்துல சேர்த்தாக்க மழையா மாறுறான், பூமியில சேர்த்த தானியமா மாறுறான், புருஷன் கிட்ட சேரச்சு ரேதஸ்தா மாறுறான். ஒரே இதுதான், இந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்த உடம்பு இவன் ஆத்மா, இவன் தான் இப்படி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் இங்க அர்த்தம் கிடைக்கிறது. இப்படி கிடைக்கிறதுனால இந்த உடம்புன்றது, இதான் சுவாரஸ்யம், இதான் வைராக்கியத்துக்கு மூல காரணம். இங்கே கிளம்பி திரும்பி ஸ்ரீனுடைய கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கிறான் பாருங்க, அது எல்லா சமயத்திலையுமே இந்த உடம்போட சேர்ந்துதான் இருக்கான். அதனால இந்த கர்ம விஷயமான உடம்பு இருக்கே அது இவனுக்கு எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு, எப்பொழுதும் இந்த உடம்பு இருந்துட்டே இருக்கு. இந்த உடம்பு இல்லாம இவன் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்திதி நமக்கு வேணுமா? நமக்கு தேவை இல்லையே, அது நமக்கு தேவையே இல்லை. அது அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க நமக்கு என்ன வருது அப்படின்னாக்க, திரும்ப திரும்ப கஷ்டம் தானே வரும். இப்படி கஷ்டம் வர்றதுனால வைராக்கியம் வரணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி பஞ்சாக்னி வித்தியானது உபதேசிக்கிறது நம்மளுக்கு. ஏன்னா இங்கேருந்து கிளம்பி திரும்பி வந்த அதே உடம்பு தான், அதே ஜீவன், அதே ஸ்திரீ. அது எந்த ஸ்திரீயா இருந்தா என்ன, ஆழ்வானா மாறலாம், ஆனால் புருஷன் ஸ்திரீ இதே மாதிரியே தான் நமக்கு திருப்பி திருப்பி ஜீவனம். ஒரு யந்திரமயமா போயிடுறது இது. நமக்கு என்னைக்குமே வெரைட்டிஸ் முக்கியம், பலவிதமான ஆனந்தம் தான் முக்கியம் நமக்கு. நமக்கு அப்படி இல்லையே இது, திரும்ப திரும்ப கஷ்டம் துக்கம் கஷ்டம் துக்கம் மாறி மாறி அதான் வருது. சுகன்றது ரொம்ப அல்பமானது, துக்கம்ங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு. இப்போ தீப ஸ்ரீ சுக்தி வச்சோன்னு சுலபமா அர்த்தமாகும். தந்திர பிரதிபத்தோ ரமதி சம்பரிஷ்வர்த்த பிரஸ்ன நிரூபணாபியாம், முதல் சூத்திரம். ததந்தர பிரதிபத்தவு, தது அந்த தத்துனாக்க அந்த அப்படின்னு போன அதிகரணத்துல சம்யா மூர்த்தின்றது. இந்த இடத்துல மூர்த்தி, மூர்த்தினா உடம்பு,
வேற உடம்ப வேற உடம்ப அடையும் பொழுது இப்ப நமக்கு உடம்பு இருக்குது இந்த பூமியில நம்ம இருக்கிறதுக்கு அதே சொர்க்கலோகத்துக்கு போனாக்க அந்த சொர்க்கலோகத்துல நாம எப்படி அனுபவிப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு அடையும் பொழுது அதனால இங்க பாக்கறா அங்க போகணும் அது பரியந்தம் இவனுக்கு உடம்பு இருக்கா இல்லையா அது அந்த பிரதிபத்தம் வேற ஒரு உடம்பத்தை ஒரு இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை அடையும் பொழுது பிரதிபத்தம் அடையும் பொழுது சம்பரிஷ்வக்தக ரம்மதி பூத சூக்மங்கள்னால அணைக்கப்பட்டவனாக அதோடு சேர்ந்தவனாக ரம்மதி கச்சதி செல்கிறான் எப்படி தெரியும் பிரஸ்ன நிரூபணாபியாம் கேள்வி இருக்கு நிரூபணம் அந்த கேள்விக்கு பதில அவரே பிரவாகரனே சொல்றது அது அதனால ரெண்டும் இருக்கிறதுனால ஆகையினால இவன் உடம்போட சேர்ந்துதான் போறான் அது சொல்றது தேகி தேகாந்தர கமனே இந்த உடம்புடன் கூடியவன் தேகாந்தர கமனே வேற தேகத்தை அடையும் பொழுது தேக காரண பூதைஹி பூத சூக்மைஹி சம்யுக்தோ கச்சதி நேதி சம்சயா தேக காரண பூதைஹி இந்த தேகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பூத சூக்மங்கள் ஒரு மண் இருக்கு மண்ணு கிடமா மாறுதுன்றோம் அந்த மாதிரி சூக்ஷமான பூதங்கள் தான் ஸ்தூலமான உடம்பா மாறுறதுன்னு சித்தாந்தம் அதனால காரணமா இருக்கிறது இந்த பூத சூக்மங்கள் தானே அவைகளோடு சம்யுக்தக சேர்ந்தவனாக கச்சதி போகிறானா நேதி சந்தேகா இல்லையான்னு சந்தேகம் ந சம்யுக்தோ கச்சதி இது புறப்பக்ஷ சேர்ந்து போவதில்லை அப்படின்னு புறப்பக்ஷம் ஏ தேகாரம்பாய தத்ர தத்ர பூத சூக்மானாம் சுலபத்வாத் பஞ்சபூதங்களும் இந்த பிரகிருதி மண்டலத்துல எல்லா இடத்துலையும் தான் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அதனால அங்கங்க போனா கிடைக்குமே அங்கங்க போனா எல்லா இடத்துலயும் சுலபம் ரொம்ப சுலபம் அதெல்லாம் அடைஞ்சு விடலாம் நம்மளால அடைய முடியும் அதனால அதே போருமே அதே ஒரு மோட்சத்துக்கு போறவனுக்கு மாத்திரம் விரஜாவதி போயிட்டான்னா எல்லாம் போயிடுறது அங்க தேகம் இஷ்டப்பட்டாதான் உண்டு இல்லாத போனா தேவையில்லை அதனால பூத சூக்மானம் சுலபத்துவ அதனால தனியா வேண்டியது இல்லை புருஷன் ஸ்ரீரணத்தில் தன்னுடைய ரேதசாகிற அவிஷ அவன் சமர்ப்பிக்கிறான் அது அஞ்சாவது ஆகுதி அந்த ஆகுதோ ஆபக அதாவது பூத சூக்மங்கள் புருஷ வசசோ பவந்தி புருஷன் பேரை உடையதாக ஆகின்றதோ அப்பதான் ஆகும் அதே ஒரு தானியத்தில் இருக்கச்சேவோ ரேதஸா இருக்கச்சேவோ மழையா இருக்கச்சேவோ அது மாதிரி பேர் கிடையாது அத மாதிரி பேர் கிடையாது ஸ்ரீயினுடைய கர்ப்பத்துல கருவா மாற சமயத்துலதான் நமக்கு பிரஜை உண்டாருது அப்படின்னு சொல்றார் அதனால புருஷ வச்சசோ பவந்தி அப்படின்னு கேட்டுண்டார் கேள்வி கேட்டார் பிரவாகணன் சேதகேதுக்கு தெரியல உத்தாலகருக்கு அவர் பதில் சொல்லி முடிக்கச்சே இதை சொல்றார் இது து பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆபா புருஷ வச்சசோ பவந்தி இப்படி அல்லவா பஞ்சம்யாம் ஆகுதவ் அஞ்சாவது ஆகுதியில ஜலமானது புருஷ வசசோ பவந்தி புருஷன் பேரடைகிறது இது பிரஸ்ன பிரதிவஜனே ஆம்னாயதே கேள்வி பதில் ரெண்டும் அங்க போதப்படுகின்றன அதனால இவன் பூத சூக்மங்களோட சேர்ந்தவனாகத்தான் போகிறான் அப்படின்றது அதை இப்ப சொல்ற தேகாரம்பிக்கா ஆபகா உடம்ப ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஆபகா ஜலங்கள் ஜலங்கள்னா பூத சூக்மங்கள் அனைத்து பூதங்களுடைய சூக்ம அம்சங்களும் அர்த்தம் அவைகள் என்ன பண்றது திருவுட்கரணேன பூதாந்தர சம்சிருஷ்டாக இந்த பஞ்சீகரணம் திருவுட்கரணம் எல்லாம் பண்ற முடியும் அதனால மீதி பூதங்களோட சேர்ந்தவைகளாக தியுலோக முதல்ல சொர்க்கலோகம் ரெண்டாவது பர்ஜன்யம் மேகம் மூணாவது பிருத்திவி பூமி நாலாவது புருஷன் புருஷன் இந்த நாலு அக்னி ரூப அக்னிஷு ஜீவேன சக பிரவிஷ்டாக ஜீவனோட சேர்ந்தே ஒவ்வொன்னுத்திலையா சேர்றது முதல்ல சொர்க்கலோகம் அங்க ஹோமம் அப்ப ஜீவனோட சேர்ந்த புத்த சூக்மங்கள் அதுதான் அவிஷா மாறுது அங்க அத மாதிரி பூமி அது மேகம் மேகத்திலையும்
ஜீவனோட சேர்ந்த பூத சூக்ஷ்மங்கள். அந்த மாதிரி பிரதிலையும் அப்படிதான், புருஷன் இடத்துல அப்படிதான் பிரவிஷ்டாக இது மாதிரி. அது அப்ப அத மாதிரி உள்ள போகுதுன்றது இவைகள்லாம். கடைசியில பஞ்சம்யாம் ஆகுதவு அஞ்சாவது அவதியில யோஷித் அக்னி பிரவேச வேளாயாம். யோஷிதுன்னா ஸ்திரீ, ஸ்திரீ ஆகிற ஒரு அக்னி. அந்த அக்னியில அங்க அவளோட அவகிட்ட போய் சேர்றது அந்த பூத சூக்ஷ்மங்கள். அது சேரும்பொழுது பிரவேச வேளாயாம் புருஷ சப்த அபிலபணியாக பவந்தி. மீதி நாலு அக்னியில சேர்த்தா புருஷன்னு பேர் வரல, குழந்தைன்னு பேர் வரல. எப்பத்த ஸ்திரீயிடத்தில் போய் கர்ப்பத்துல சேர்ந்து கர்ப்பம் தரிக்கப்படுகிறதோ அந்த சமயத்துலதான் ஒரு புருஷன், ஒரு பிரஜை, ஒரு குழந்தை அப்படின்னு பேர் வருது. பவந்தி பிரதீயதே. அதனால அதாவது என்ன அர்த்தம், புருஷாகாரதாம் பஜந்தே. அதே ஒரு தானியம், நம்ம எவ்வளவு எப்படி சாதம் சாப்பிடுறோம், எத்தனை ஸ்தாவரங்களை சாப்பிடுறோம், எவ்வளவு வஸ்துக்களை சாப்பிடுறோம், புருஷாலோ ஸ்திரீகளோ எல்லாரும் சாப்பிடுற சமயத்துல அந்த சாப்பிடுற வஸ்துக்களை நம்ம புருஷன் சொல்றோமோ அல்லது குழந்தைன்னு சொல்றோமோ, ஆகாரம் சாப்பிடுறோம் சொல்றோம், ஆகாரம் சாப்பிடுறோம்னு சொல்றோம். ஆனால் எப்ப அதுக்கு புருஷாகாரம் பேர் வருதுன்னாக்க கர்ப்பத்துல இருக்கிற சமயத்துலதான் வருது. புருஷாகாரதாம் பஜந்தே இத்யர்த்த. அத பூத சூக்ஷ்மைஹி சம்பரேஷ்வர்த்தா. சூக்ஷ்மங்களோட அணிந்தவனாக அதாவது எல்லாத்தோடையும் சேர்ந்தவனாக சம்பரிஷ்வக்தா ஏவ கத்திரிய. அப்படிதான் அவன் போறான், சரீரம் இல்லாம போவே இல்லை. முதல்ல ஸ்தூல சரீரம், இப்போ இதே இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்புற சமயத்துல சூக்ம சரீரம், அதாவது பூத சூக்மம் அப்படின்னு சொல்ற அதோட போறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சூத்ரார்த்தம் சாதிக்கிறார். ததந்தர பிரதிபத்தௌ சம்யாமூர்த்தி கிருத்திஹி இத்யத்ர மூர்த்தி சப்தேன தேக பிரஸ்துதா. சம்யாமூர்த்தி கிருத்திஸ்து அப்படின்னு அங்க இருக்கு. அந்த மூர்த்தி பேர் வேண்டியதில்லை, பேர் தேவையில்லை, உடம்பு தான் இங்க. அதனால மூர்த்தி சப்தத்தினால தேகம்தான் பிரஸ்துதா. கிருத்திஹி இத்யத்ர மூர்த்தி சப்தேன தேக பிரஸ்துதா. மூர்த்தின்ற சப்தத்தினால தேகமானது சொல்லப்பட்டது. அப்புறம் அதுதான் தச்சப்தேன பராமர்சியதே. ததந்தர பிரதிபத்தோ தது தச்சப்தத்தினால பராமர்சரே, அது பராமர்சிக்கப்படுகிறது, ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதனால தேகாந்தர பிரதிபத்தோ ததந்தர தேகாந்தர வேறு தேகத்தை அடையும் பொழுது பிரம்மதி சம்பரிஷ்வர்த்தா. ஜீவா ஜீவனானவன் பூத சூக்மைஹி சம்பரிஷ்வர்த்தா, சூக்மங்களோட அணைக்கப்பட்டவனாக அப்படிப்பட்டவனாக கச்சதி செல்கிறான். குதஹ ஏன் அப்படின்னா பிரஸ்ன நிரூபணாபியாம். கேள்வி என்ன, பதில் என்ன? இந்த ரெண்டுத்தினாலேயும் பஞ்சாக்னி வித்யாந்தர்கத பிரஸ்ன பிரதிவசனாபியாம். அவ பிரஸ்ன நிரூபணாபியாம் தான் சூத்திரக்காரர் சொல்லிட்டார், பிரதிவசனம் சொல்லல. ஒருத்தர் நான் என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டேன்னு நான் பதில் சொன்னாக்க பிரதிவசனம் பேருக்கு. ஆனா எனக்கு தான் தெரியாதாச்சே, அவர் யார் கேள்வி கேட்டாலும் அவர் தானே சொல்ற, அதனால அவரே கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. அதனால பிரஸ்ன நிரூபணாபியான் போட்டுட்டேன்னு பிரகாசிக்கிற. அதனால பஞ்சாக்னி வித்யாந்தர்கத பஞ்சாக்னி வித்தியில உள்ளடங்கின பிரஸ்ன பிரதிவஜனாபியாம். கேள்வி என்ன, பதில் என்ன? இவைகளால ததா அவகம்யதே, இவ்வாறாக அறிந்து கொள்ளப்படுகிறது. எவ்வாறாக இந்த மாதிரி உடம்பு சூக்ம சரீரம் இருக்கு பாருங்க, பூத சூக்மங்களுடைய பூத சூக்ம ரூபமான சூக்ம சரீரம், அதனால் சேர்ந்தவனாகத்தான் இவன் அங்கு செல்கிறான் அப்படின்னுட்டு அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆகையினால இந்த அதிகரணத்துடைய சாரத்தை முதல் அதிகரணத்துல முதல் சூத்தத்தை சாதிச்சுட்டார். ஆக பூத சூக்மங்கள் இல்லாமல் இவன் போகல, எங்க போனாலும் பூத சூக்மங்களோட தான் போகணும் வரணும். இது சம்சாரிக்கு இவ்வளவுதான். இப்படி கஷ்டப்படுறதுனால வைராகியம் அதுக்கோசனம் வருது, வருது அப்படிங்கறது இங்க சாதிக்கிற அஸ்வன் குருபரம்பராயே நமக்கு.